அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடக்கூடிய மசாலா பொரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம், அதை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் பொட்டுக்கடலை, ஒரு கப் வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி கருவேப்பில் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வத்தல் பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலான்னு உப்பு எடுத்திருக்கேன். நெய் ஒரு 4 ஸ்பூன் தேவைப்படும். நெய் எடுத்து வச்சுருக்கேன். காய பவுடர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் ஸ்லோவாகவே இருக்கட்டும். எடுத்து வச்ச பொட்டுக்கடலை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிடுவோம். நெய்யில் வறுக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். இதை நீங்கள் ஆயிலில் கூட வறுத்துக்கிடலாம். பொட்டுக்கடலை வறுபட்டு இருக்கும்போதே எடுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துருவோம். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பொரி சேர்த்துறேன். பொரியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்ச மசாலா சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், ஒரு ஸ்பூன் வத்தல் பவுடர், கரிஞ்சிராமல் ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்தெடுத்துக்கிடணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துறேன். ஒரு ஸ்பூன் காய பவுடர் சேர்த்துறேன். காய பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூடு ஆறுனதும் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கிறலாம். ஸ்நாக்ஸ் தேவைப்படும் போதும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.